என்னண்ணா ஏதோ மறைச்சு மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்கீங்க அபி. இல்லை பணத்தை வீட்டிலே வச்சுருக்கிறதுக்கு பதிலாக எஃப்டியில் போட்டோம்னா அதிக வட்டி வரும்னு சொன்னில, அதே பணத்தை எடுத்துகிட்டு பேங்க்கு போயிட்டுருக்கேன். அதிக வட்டி வேணால் அதுக்கு என்ன பேங்க்குக்கு போகிறீங்க? இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதானே? இது போஸ்ட் ஆஃபீஸா? ஆமாண்ணே, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி எஃப்டி போட்டு பேங்க்கை விட அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வாங்குறது? இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எஃப்டினா என்ன, அதை பற்றிலாம் விஷயம்லாம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. சொல்லுப்பா. அண்ணன், இப்போ பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போனால் எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எஃப்டி போனாலும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணண்ணே. போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணே. ஆதார் கார்டு காப்பி, பேன் கார்டு காப்பி, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ ரெண்டு, இது இருந்தாலே போதுனா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை மினிமம் அமௌண்ட்டு 500 ரூபான்றதை மெயின்டைன் பண்ணோம். அப்புறம் இப்போ இது ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா மினிமம் 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ பணம் வேணாலும், இதுக்கு லிமிட்டே இல்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எஃப்டியில். என்ன ஒன்று, இப்போ பேங்க்கில் அதுக்கு எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க, இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டிடி டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிப்பா. இப்போ அதிக வட்டி கிடைக்குன்னு சொன்னியே, பேங்க்ல எவ்வளவு கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆபீஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க, வட்டி விஷயத்துக்கு வா. சொல்றேனே, அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆபீஸ் எஃப்டிக்கும் பேங்க் எஃப்டிக்கும் என்ன மாதிரி வித்தியாசம்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்டுங்க. இப்போ பேங்க் எஃப்டின்னு எடுத்துக்கிட்டா வந்து, இப்போ நீங்களே அந்த வருஷம்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், 1 வருஷம் 10 நாள், 2 வருஷம் 20 நாள் இப்படி சொல்லி நீங்களே நாட்கள்லாம் எடுத்துக்கலாம். இதே போஸ்ட் ஆஃபீஸ் எப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. 1 வருஷம்னா 1 வருஷம் தான், அந்த எக்ஸ்ட்ரா 5 நாள் 10 நாள் அப்படிலாம் கிடையாது, 2 வருஷம்னா 2 வருஷம் தான், இந்த மாதிரி தானே இருக்கும். அப்புறம் இப்போ உங்களோட எஃப்டி வந்து மெச்சூர் ஆயிடுச்சு போஸ்ட் ஆஃபீஸில், இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் 1 இயருக்கு போட்டிருப்பீங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் 2 வருஷத்துக்கு எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா அடுத்த 12 மாதத்துக்குள்ளே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 3 லேருந்து 5 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த 18 மாதத்துக்குள்ளே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். அப்படின்லாம் வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு குறிப்பான விஷயம்னா, நீங்கள் இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்டி போடும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே போடுவாங்கன்னா அது போட மாட்டாங்க, அப்போ என்ன ரேட் இருக்கோ அதை தான் போடுவாங்க. சரிப்பா, இப்போ பேங்க்கில் எஃப்டியில் போட்டோம்னா போட்டு 1-7 நாளைக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் அப்படிலாம் அன்னைக்கு சொன்னீங்களே, அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதுவும் இருக்கா? இருக்குண்ணே. இப்போ பேங்க்கில் எப்படி எஃப்டி போட்டால் 7 நாளுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி போட்டோம்னா 6 மாதம் கழிச்சு தான் உங்களோட பணத்தை எடுக்க முடியும், அதுக்கு முன்னாடிலாம் உங்களால் எடுக்க முடியாது. இப்போ 6 மாதம் கழிச்சு நீங்கள் பணத்தை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருப்பாங்களே, அதே அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த 4% இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் 1 வருஷத்துக்கு 1 முறை தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகும், அந்த இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களோட பணத்தை எடுத்துறீங்க, அதனால் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட 4% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு எஃப்டி போகிறீங்க, 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் உடனடியாக தேவைப்படும்னு சொல்லி நீங்கள் எடுக்க போகிறீங்க, அப்படி எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்னு ஒன்று போட்டிருப்பாங்களே, அதுலேருந்து 2% பெனால்ட்டி பண்ணி மிச்சம் காசை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரினா இப்போ பேங்க்கில் எப்படி எஃப்டி போட்டோம்னா அதை வச்சு நம்ம பேங்க்கில் லோன் வாங்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம எஃப்டி போடுறல, அதை வச்சும் பேங்க்கில் லோன் வாங்கலாம். ஏப்பா இதெல்லாம் சரிப்பா, இப்போ பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான வட்டின்னு சொல்கிற, ஆனால் எவ்வளோ வட்டின்னு சொல்ல மாட்டேறியே. அதுக்கு தானே இப்போ வரேன். இப்போ HDFC பேங்க்னு எடுத்துப்போம், அதில் நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு 6.6% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுவாங்க, அதில் 5 வருஷத்துக்கு அதிலே போட்டிங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட்னு போடுவாங்க. அடுத்து ICICI பேங்க்னு எடுத்துன்னா அதில் 1 வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா 6.7% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுவாங்க, 5 வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுவாங்க. அதுவே SBI எடுத்துக்கிட்டனா 1 வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா 6.8% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுறாங்க, 5 வருஷத்துக்கு எடுத்திங்கன்னா 6.5% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. சரிப்பா, பேங்க்குக்கு நீ தான் அன்றைக்கே இதெல்லாம் சொல்லிட்டே, போஸ்ட் ஆஃபீஸில் எம்புட்டு வட்டி அதுக்கு வா. சொல்கிறேண்ணே, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் 1 வருஷத்துக்கு எஃப்டி போட்டிங்கன்னா 6.9% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுறாங்க, அதுவே 2 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுறாங்க, 3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா அதே 7% தான், 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட்ன்றது போடுறாங்கண்ணே. இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேங்க்கை காட்டிலும் போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட்ன்றது அதிகண்ணே. சரிப்பா சரிப்பா, நீ போன தடவை பேங்க்கில் எஃப்டிக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொன்னோன்னே நான் பேங்க்கில் போய் விசாரித்தேன், அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் பேங்க்கில் போய் பணத்தை போடலான்னு நினச்சேன், ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன், அதனால் நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் அதுனா அந்த டைம்டு டெபாசிட்டுன்னு சொன்னில அதில் எவ்வளோ வட்டி என்ன ஏது எது எனக்கு சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த பணத்தை போட்டுக்கிறேன். ஆமாம், நான் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன்ப்பா, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு நீ ஏதோ பண்ண போய்கிட்டு இருக்கேன், நீ இப்படி வேலை மெனக்கட்டு எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே வச்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலையப்பா. பெருசாக எதுவும் பண்ண வேணாண்ணே, வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன கேட்டு வந்துடும். ஆமா, போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடும். ஆமா.